Assalamualaikum and hi friends, welcome back to channel Bismi Tamil Crafts. நம்ம Bismi Tamil Crafts channel subscribe பண்ணாம இருக்கவங்க subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, like பண்ணுங்க, மறக்காம comments கொடுங்க. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை என் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குயிக்காக கிட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து க்ளூ தேவைப்படும். நீங்கள் எந்த க்ளூ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபெவிகால் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் இல்லைனா பென் எடுத்துக்கோங்க. சிசர் நம்மளுக்கு தேவைப்படும். நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா டெக்கரேட் பண்ண இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். மெயினாக நமக்கு கலர் பேப்பர் தேவைப்படும். நீங்கள் டபுள், சிங்கிள், மல்டி இந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டை வந்து நான் ஃபோராக டிவைட் பண்ணிக்க போகிறேன். டிவைட் பண்ணிட்டு அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த பீஸில் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சின ஸ்டிக்கை அதை வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வச்சு அப்படியே ரோல் பண்ணிட்டு வந்து எண்டில் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டா நமக்கு ஒரு பேப்பர் பைப் மாதிரி கிடச்சிரும். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி பேப்பர் பைப்ஸ் வந்து 12 பீஸ் வந்து தேவைப்படும். நான் 6 பீஸ் வந்து இந்த கலர்லேயும் இன்னும் 6 பீஸ் வந்து வேறு கலர்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம 3-3 வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டிக் பண்ணால் நமக்கு 4 பீசஸ் வந்து கிடைக்கும். அப்படி ஸ்டிக் பண்ணதாக வீடியோவில் காமிக்கிற மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரேம் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிட்டு ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாவது டைம் விடுது. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் இதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ வந்து இது ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காம இருக்கவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் நியூ சப்ஸ்கிரைபருக்காக செஞ்சு காட்டுறேன். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு 6x6 சென்டிமீட்டரில் வந்து ஸ்கொயர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சைட் க்ளோஸாக இருக்க சைடாக வந்து நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே கட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு அழகான ஃப்ளவரோட ஷேப் கிடச்சிடும். ஓப்பன் பண்ணும் போது லைட்டாக வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே. இப்போ நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு பெட்டலை வந்து கட் பண்ணிட்டு ஒரு பெட்டலில் ஆஃப் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஆஃப் கட் பண்ண பெட்டலில் லைட்டாக க்ளோ அப்ளை பண்ணி இன்னொன்று பெட்டலோட சேர்த்து ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டால் நமக்கு அழகான க்யூட்டான ஒரு ஃப்ளார் ரெடி ஆகிடும். ரெடியான பிறகு அதில் வந்து நான் நடுவில் வந்து பீட் ஒட்டு போகிறேன். நீங்கள் வேணால் ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லை ப்ளைனாகவும் ஒட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பீட் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பீட் ஒட்டின பிறகு நீங்கள் வந்து அந்த பெட்டல்ஸ்லாம் லைட்டாக பெண்ட் பண்ணி ஒட்டினா தான் ரியல் ஃப்ளாரோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சும்மா ஏதாவது ஒரு ஸ்டிக் ஆர் பென் வச்சு பெண்ட் பண்ணாதே போதும். இந்த மாதிரி நமக்கு ஒரு 6 ஃப்ளார்ஸ் வந்து தேவைப்படும். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லீஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து ஆஃபாக வந்து க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் வச்சு அப்படி கட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதை பேப்பர் ஃபேனுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதை ஆஃபாக வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்படி பண்ணால் நமக்கு ஒரு ரியல் லீஃபோட எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் வேணால் லீஃபோட ஷேப்பை ட்ரா பண்ணி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு 4 தேவைப்படும். ஓகே, நான் இன்னொன்று இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ஒட்டி டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி 3 ஃப்ளாரை வந்து இந்த சைடு டாப்லேயும் 3 ஃப்ளாரை வந்து கீழேயும் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து
இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். உங்கள் வீட்டில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ட்ரைவ் பண்ண ஃபோட்டோஸை என் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டிஸ்பிளேலேயும் இருக்குது. நம்ம சேனலுக்கு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு சைடு வந்து ஒட்டிட்டேன் ஃப்ளாரை, த்ரீ ஃப்ளாரையும். நெக்ஸ்ட்டு நான் இந்த சைடும் த்ரீ ஃப்ளார் வந்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் ரெண்டு சைடுலையுமே வந்து லீவ்ஸ் வந்து டூ டூ லீவ்ஸ், இந்த சைடு டூ லீவ்ஸ், இந்த சைடு டூ லீவ்ஸ் ஒட்டிட்டு ஃப்ரேமோட ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் பீட்ஸ் வந்து ஒட்டிக்க போகிறேன். நான் இப்போ எல்லாமே செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் செஞ்சுட்டேன், பார்க்குறதுக்கு இந்தமாரி தான் இருக்கும். நான் குட்டியாக வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிளான ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இதில் ஃப்ரேம் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட ட்ராயிங்ஸ், ஏதாவது ஃபோட்டோஸ் அந்தமாரி வந்து நம்ம இதில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளைனாகவே நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஒரு வால் டெக்கராக. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரேமை திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து இன்னொன்று ஒரு சூப்பரான ஃப்ரேம் ஐடியாவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் கரெக்டாக அந்த ஃப்ரேம் சைஸ்க்கு வந்து ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி ஃப்ரேம் வந்து செஞ்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ பண்ணிட்டேன். எக்ஸஸாக உள்ளதையும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண ஃபோட்டோஸை என் இமெயில் இருக்கும், மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். இதை கிட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரேமாக யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை, ஒரு ஷெல்ஃபில் வச்சுக்கிற மாதிரி பேக் சைடில் ஒரு கார்போர்டு கிராஸாக கொடுத்து ஷெல்ஃபில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இதை வாலில் ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் டபுள் சைட் டேப் போட்டு தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா உள்ளந்த்ரெட் ரோ ப்ளேஸ் வந்து மேலே கொடுத்து ஹேங் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன், சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பார்த்து என் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் ரிசிரா.